ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். இலங்கையின் பாரம்பரிய சுவைமிக்க அரிய தரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு வெள்ளை பச்சரிசியும் இதை கப்பால் 1 கப் அளவுக்கு சுகரும் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு துணியில் போட்டு உலர வச்சு எடுத்துக்குவோம். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் நான் வந்து இப்படி உலர வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த சுகர் இருக்குல்ல, அந்த சுகரை வந்து ஒரு மிக்சி சாரில் மாற்றி நல்லா பஞ்சு போல் நல்லா மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இது நல்லா உலரட்டும். இப்போ பாருங்கள், சுகரை நான் நல்லா நைஸாக நல்ல மாவு போல் அரைச்சி வச்சுட்டேன். இதை ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த அரிசி நல்லா உலர்ந்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் இப்போ இதை ஒரு மிக்சி சாரில் மாற்றி அரைச்சி சளிச்சு எடுத்துக்குவோம். இப்போ சுகரை வந்து ஒரு பவுலில் சேவ் பண்ணிட்டேன். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு நடுத்தரமான ஒரு சல்லடையை வந்து எடுத்துக்கிட்டேன். பெரிய தொலை உள்ள சல்லடை எடுக்காதீங்க, ஏன்னா கல் அந்த கப்பி பூரா கொட்டிடும் உள்ளர. அதனால் நான் இந்த சல்லடையை தான் செலக்ஷன் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு சாரில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் நான் இந்த பதத்துக்கு. இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு வந்து சல்லடையிலேயே நான் வந்து சர்வ் பண்ணிடுறேன். இப்போ மீதி இருக்க அரிசியையும் 1 பை 1 அரைச்சி எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் வந்து நான் அடித்து கொட்டியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன். சளிச்சு எடுத்துகிட்டு கப்பியெல்லாம் தனியாக காமிக்கிறேன். இந்த மாதிரி கையை போட்டு தடவி தடவி அதை வந்து சலிக்காதீங்க, ஏன்னா உள்ளற மேலே உள்ளற உள்ள கப்பி புறா அந்த வந்து நைஸு நைஸாக உள்ள குருணை மாதிரி உள்ளது புறா கீழே இறங்கிரும். அப்போ வந்து அந்த அதிரங்கம் வந்து நல்லா வராது. அதனால் நான் சலித்து எடுத்துகிட்டு கப்பியெல்லாம் தனியாக அதான் குருணையெல்லாம் தனியாக வச்சுருந்து காமிக்கிறேன். இப்போ சலிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையுமே நான் சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பி எல்லாம் இந்த குருணை மாதிரி வந்தது பூரா நான் தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த குருணையை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அழகாக இப்படியே புடச்சி இந்த முனியில் வருது பாருங்கள் அந்த குருணை, அந்த குருணையில் நம்ம எந்த கப்பால் ரைஸ் எடுத்தோமோ இந்த கப்பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம புடச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி முனியில் உள்ள குருணையை வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேவ் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து இந்த அடித்து பஞ்சு போல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன செய்யப்போகிறேன் அப்படின்னா, இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்தாச்சு. இந்த நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க குருணையை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம்னா சுகரு, அதை இதில் சேர்த்துக்குவோம். சுகர் எல்லாத்தையும் இதில் சேர்த்து பிணைஞ்சிக்குவோம். இந்த கையில் உள்ள ஹீட்டுக்கும் இந்த சுகருக்கும் சேர்த்து பிணையும் பொழுது அது நல்லா இது அப்படியே ஈரப்பதமாக வந்துடும். இப்போ அதே நம்ம பிணைஞ்சிக்கிட்டே இருப்போம். இப்போ இதில் நம்ம பிச்சு வச்சுருக்க ஏலக்காயையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நான் கையை வச்சு பிணைய கையோட ஹீட்டுக்கு சீனி பூரா உருகி மாவோட இங்கே பாருங்கள் இப்படி உருண்டையை பிடிக்கிற பதத்துக்கு கெட்டிப்பட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே நல்லா பிணைஞ்சி உருட்டி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாவை அதிரந்தம் செய்கிற பக்குவத்துக்கு பிணைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இதை உருட்டி ஒரே உருண்டையாக நம்ம ஒரு 1/2 அவர் ஊற வச்சு அப்படியே இருக்கட்டும். உருண்டையாக உருட்டிட்டேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே ஒரு துணியை போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா உருட்டி வச்சுட்டேன். இப்போ ஒரு துணியை போட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். அப்படியே 20 மினிட்ஸ் இருக்கட்டும். மாவு வந்து நல்லா 20 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டியில் எடுத்து
இப்படி வச்சு சின்ன உருண்டையா உருட்டி இப்படி உள்ளங்கையில வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி அத அப்படியே இப்படியே இந்த எண்ணெயில போட்டு அப்படியே எடுத்துக்கணும். இப்ப ஒன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த எண்ணெயை இதல தண்ட முடியா நம்ம தள்ளி தள்ளி விடணும். இந்த அதிரசம் சூப்பரா இருக்கும். நல்லா வந்துரும் பாருங்க. பொசுபொசுன்னு உப்பி இத பாருங்க நல்லா செவந்திருச்சு. இப்ப நம்ம பிரட்டி போட்டுக்க வேண்டியது அடுத்த பக்கம். இத பாருங்க நல்லா வந்துருச்சு. இத மாதிரி 1 பை 1 ஆ செஞ்சுக்குவோம். இதே மாதிரி அடுத்து அடுத்து நம்ம இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதா தட்டி தட்டி ஒரு பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்குவோம். பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னமா நான் சேவ் பண்ணிட்டு 1 பை 1 ஆ எடுத்து எண்ணெயில போட்டுக்குவோம். இப்போ பாருங்க எல்லாத்தையும் 1 பை 1 ஆ இத மாதிரி உள்ளங்கையில வச்சி தட்டி தட்டி எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ பாருங்க ஒரே ஒரு அரியதரம் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. பேலன்ஸ் அந்த மாவு பூரா நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெயில 1 பை 1 ஆ போட்டு நான் வேக வச்சு எடுத்து சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்க எல்லா அரியத்தரத்தையும் நான் வந்து ஒன்று ஒன்றா போட்டு வேக விடுறேன். நல்லா வெந்து வருது. இப்போ இந்த எண்ணெயை வந்து அந்த மேலே தட்டுறதுக்கு கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி விட்டீங்க அப்படின்னா இந்த அரியதரம் பஞ்சு போல் உப்பி வந்துடும். நல்லா பிரட்டி விட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக இருக்கணும். இந்த மாதிரி பிரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வரும் வரையும் வேக விடுங்க. நல்லா பொன்னிறமாக இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்குவோம். நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் நான் வந்து சர்வ் பண்ணிட்டேன். இது இலங்கையின் பாரம்பரிய ஸ்வீட் இது. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.